இந்தியா கிளிட்ஸை வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கரெக்டா? பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காதல் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா ஒருவேளை அடுத்த ஓவியா ஐஸ்வர்யாவோன்னு தோணுது. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிற முக்காவாசி பேருக்கு வெளியே ஆள் இருக்கு, அது ஓப்பனாவே அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மகத் மிஸ் இந்தியா பிராச்சியா லவ் பண்ணிட்டு இருக்காரு, வைஷ்ணவிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, டானிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இது எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. ஷாரிக்கு ஐஸ்வர்யாவை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஓப்பனாவே ஐஸ்வர்யா கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. வெளியே போன என்ன மறந்துட மாட்டியே, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் வேற பண்றாரு. இவ்வளோ பண்ணிட்டு இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவருக்கு ஒரு டிஷர்ட் அனுப்பிச்சா ஐஷு டென்ஷன் ஆக தானே செய்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் போட்டு சண்டையில யாஷிகாவும் அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஷாரிக்கு ஏ அப்படிங்கிற லெட்டர்ல ஆரம்பிக்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. 2.5 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க ஃபேமிலி இஷ்யூனால பிரிஞ்சிட்டாங்களாம். இப்ப ஷாரிக் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எம்ப்ராய்டரி போட்டு ஒரு டிஷர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்து ஷாரிக் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. இது ஐஷுவை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. உனக்கு வெளியே ஆல்ரெடி ஆள் இருக்கு, அவளுக்காக இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது நீ எதுக்கு என்ன விஷயம் ப்ளே பண்ண, என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எதுக்கு என் பின்னாடி வந்த? தயவு செஞ்சு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன நாமினேட் பண்ணுங்க, எனக்கு இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐஷு கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஒரு பெரிய சீனே கிரியேட் ஆயிடுச்சு. ஆமா, இதை பார்த்து எதுக்கு யாஷிகா டென்ஷன் ஆகி ஓவர் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு தான் ஷோ பார்க்கும்போது தோணுது. ஐஷு பாட்டுக்கு இது ஓப்பனாக சொல்ல முடியாம எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்களோ, என்ன யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி பொதுப்படையா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, அழுதாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ஷாரிக் தான் இதுக்கு காரணம்னு யாஷிகாக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் இதுக்கு எல்லாரும் காரணம்னு சொல்லி சீன் போட்டிருக்க, நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறது ஒரே நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு, நீ தான் யார் என்ன சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி யாஷிகா ஐஸ்வர்யாவோட சண்டை போட, இதை பத்தி நீ எதுக்கு இப்ப பேசுற, எனக்கு உன்னளவுக்கெல்லாம் மெச்சூரிட்டி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு எந்திரிச்சு போயிட்டாங்க. எதை சொன்னாலும் ஐஷு தப்பாவே புரிஞ்சுக்கிறா. அவளுக்கு இங்க ஒரு குழந்தைங்கிற மாதிரியான இமேஜ் இருக்கு, எப்ப பார்த்தாலும் இவளை யாராவது பேம்பர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவ யூஸ் பண்ணிக்கிறா. இப்ப பாரு, நம்ம எல்லாம் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் ஆயிடுவோம், மத்தவங்க எல்லாரும் க்ளோஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு யாஷிகாவும் ஷாரிக்கும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு இந்த சண்டை முத்தி போக, எல்லாரும் என்னோட எமோஷன்ஸோட விளையாடுறத நான் அலோவ் பண்ண மாட்டேன், மகத்காகவும் எனக்காகவும் கண்டிப்பா இதை பத்தி நான் பேசியாவ அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்ல, சி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, ஷாரிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அதுக்காக இந்த வீட்டுக்குள்ள சும்மா நடிச்சுட்டே இருக்க முடியாது, நம்மளோட எமோஷன்ஸ் அப்பப்போ வெளி வரதான் செய்யும், எனக்கு இந்த சிம்பத்தி எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு யாஷிகா மகத்தோட சண்டை போடுறாங்க. எதுக்கு ஐஷு என்ன சொன்னா, நான் சும்மா விளையாட்டாதான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னேன், கடைசியில என்னையும் சேர்த்து வச்சா விளையாண்டா அப்படின்னு மாறி மாறி சண்டை வர, ஷாரிக்கு ஐஸ்வர்யாவுக்கும் இருந்த பிரச்சனை யாஷிகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் போய் மகத்துக்கும் யாஷிகாவுக்கு இடையில போய் கடைசியா ஒரு ஹக்கோட சொல்றாங்க. ஷாரிக் வந்து ஐஸ்வர்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க நோனோ சொன்னாலும் ஐஷு மனசுலயும் ஏதோ வந்துருச்சு அப்படிங்கறது இந்த ஒரு சண்டை மூலமா புரியுது. ஐஷு பண்றது ஓவரா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல அவங்களோட சண்டையில மூக்க நினைச்சிட்டு ரொம்ப கூலா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிற யாஷிகா கரெக்ட்னு ஃபீல் பண்றீங்களா? அதை கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க.